இந்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, ரவி ஸ்பெண்ட்ஸ் 2/5 ஆஃப் ஹிஸ் சாலரி ஆன் ஹவுஸ் ரெண்ட், 3/10 ஆஃப் ஹிஸ் சாலரி ஆன் ஃபுட் அண்ட் 1/8 ஆஃப் ஹிஸ் சாலரி ஆன் கன்வீனியன்ஸ். If he has ₹2,800 left with him, find his monthly salary and his expenditure on food and house rent. அதாவது க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா, ரவின்றவர் தன்னோட சேலரியில 5/2 வீட்டு வாடகையிலையும், 10/3 இந்த சாப்பாட்டுலயும், 1/8 வந்து கன்வீனியன்ஸ் அதாவது டிராவலிங் அலவன்ஸ்ல செலவு பண்ணிடுறாரு. இப்ப அவர்கிட்ட 2,800 மீதி இருந்ததுன்னா, அப்ப அவர் மந்த்லி சேலரி எவ்வளவா இருக்கும், அவர் வீட்டு செலவு ஃபுட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு, ஹவுஸ் ரெண்ட்க்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னு க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் அவரோட மந்த்லி சேலரி எக்ஸ் இருந்ததுன்னா, அவர் ரவின்ற 2/5 ஆஃப் ஹிஸ் சேலரிய வந்து வீட்டு வாடகையில கட்டிருக்காரு, அப்ப எக்ஸ்ல இருந்து 2/5 செலவு பண்ணிருப்பாரு அவரோட ஹவுஸ் ரெண்ட்க்கு. அதே மாதிரி ஃபுட்டுக்கு பாத்தீங்கன்னா, அவர் 3/10 செலவு பண்ணிருக்காரு. சோ அவருக்கு வந்து 3/10 ஆஃப் எக்ஸ் வந்து ஃபுட்ல செலவு பண்ணிருப்பாரு. இதே மாதிரி 1/8 ஆஃப் ஹிஸ் சேலரிய வந்து கன்வீனியன்ஸ் அதாவது டிராவலிங்க்கு செலவு பண்ணிருக்காரு, அப்ப எக்ஸ்ல இருந்து ஒரு 1/8 பங்கு அவரு டிராவலிங்க்கு செலவு பண்ணிருக்காரு. அப்ப அவர்கிட்ட மீதி எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் டோட்டல் சேலரில இருந்து இது மூணுக்கையும் நான் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு ரிமைனிங் சேலரி கிடைக்க போகுது. ஓகே, அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, எக்ஸ் மைனஸ் இது ரிமைனிங் எல்சிஎம் எடுக்கும்போது 2/5, 3/10 அண்ட் 1/8 இது எல்லாத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்கும்போது 40 கிடைக்க போகுது. சோ 2/5 நான் எடுக்கும்போது 16/40, 3/10 வந்து 12/40 அண்ட் 1/8 5/40 இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணா 33 கிடைக்குது. சோ எக்ஸ் மைனஸ் 33/40 ஆஃப் எக்ஸ். சோ இங்க நான் 40 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சோ 40 - 33/40. சோ எக்ஸ் பாத்தீங்கன்னா 7x/40. அப்ப ரிமைனிங் சாலரி பாத்தீங்கன்னா 7x/40 இருக்க போகுது. பட் ரிமைனிங் சாலரி என்ன சொன்னாரு, 2,800 சொன்னாரு. அப்ப 7x/40 தான் வந்து என்னோட 2,800. 7x இந்த சைடு வச்சுட்டு 40 அந்த சைடு கொண்டு போகும்போது 2,800 × 40 கிடைக்க போகுது. சோ எக்ஸ் வந்து 2,800 × 40/7. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ₹16,000 கிடைக்குது. அப்ப அவரோட ஆக்சுவல் சேலரி பார்த்தா ₹16,000. இப்ப எனக்கு ஹவுஸ் ரெண்ட்ல எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னு தெரியும். ஹவுஸ் ரெண்ட்ல எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு பார்த்தா 2x/5. அப்ப 2 × x என்னது 16,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைட் பை 5 இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா ₹6,400 கிடைக்க போகுது. அதே மாதிரி ஃபுட்டுக்கு பார்த்தா அவர் 3/10 ஆஃப் சாலரி. சோ 3 × x 3 × 16,000 / 10 சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 4,800 கிடைக்க போகுது. சோ அவரோட மந்த்லி சாலரி ஹென்ஸ் த மந்த்லி சாலரி ஆஃப் ரவி பாத்தீங்கன்னா ₹16,000 அண்ட் ஹி ஸ்பெண்ட்ஸ் ₹6,400 ஃபார் ஹிஸ் ஹவுஸ் ரெண்ட் அண்ட் ₹4,800 ஆன் ஹிஸ் ஃபுட்.